الحمد لله رب العالمين، والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது தஸ்ஹீஹு திலாவா பாடத்தில் பல தலைப்புகளை தாண்டி வந்து அதில் சிஃபாத்துல் ஹுரூஃப் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எழுத்துக்களுடைய தன்மைகளை பற்றி பேசக்கூடிய பாடத்தில் விடுபட்ட சில விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் இன்றும் மிக முக்கியமான அநேகமானவர்கள் அதில் அவர்கள் உணராமலே தவறுவிடக்கூடிய ஒரு முக்கியமான சில விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வகையில் ஹரக்கத்துக்களை பூர்த்தியாக உச்சரித்து ஓதுதல் என்ற ஒரு விடயம். அதாவது நமக்கு தெரியும், நாம் ஆரம்பத்தில் இதனை சில தலைப்புகளை பேசும் பொழுது ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். அதாவது ஹரக்கத் என்று சொல்லும் பொழுது, உதாரணமாக ஃபத்ஹா என்பது ஒரு ஹரக்கத். அந்த ஃபத்ஹா என்ற அந்த ஹரக்கத், அந்த இரண்டு சேர்ந்து வருவதற்குத்தான் அலிஃப் என்று சொல்வார்கள். அதே போன்று தம்மா என்பது ஒரு ஹரக்கத், அதில் இரண்டு சேர்ந்து வரும் பொழுது வாவ் அதனுடைய மொழிச்சல் வரும். அதே போன்று கஸ்ரா என்பது ஒரு ஹரக்கத், அதை இரண்டு நாம் நீட்டும் பொழுது யா மத்துடைய யா மத்துடைய வாவ் மத்துடைய அலிஃப் என்பதாக இதனை சொல்கிறோம். ஆகவே அலிஃப் என்று சொல்லும் பொழுது அது ஃபத்ஹாவுடைய இரண்டு. உதாரணமாக பால என்று சொன்னால் ப என்று சொல்வதை பா என்று இரண்டு ஹரக்கத்துக்கள் அளவு அதனை நீட்டுகிறோம். ஆகவேதான் அந்த அலிஃப் அதனை மொழியும் பொழுது பாருங்கள், அலிஃபை மொழியும் போது வாயை திறந்து மொழிவது போன்று ஃபத்ஹாவை நாம் மொழியும் பொழுதும் அப்படி வாயை திறந்து மொழிய வேண்டும். உதாரணமாக வாயை மூடிக்கொண்டு ஃபத்ஹாவை நாம் சொல்லும் பொழுது அதனுடைய உச்சரிப்பு வேறு பாஷைகள் இருக்கக்கூடிய சில எழுத்துக்களுக்கு ஒப்பாகும். ஆகவே வாயை மூடிக்கொண்டு நாம் ஒழுங்கான முறையில் வாயை திறக்காமல் பாருங்கள், கதபல்லாஹு க க என்று சொல்லும் பொழுது க என்று வாய் திறக்க வேண்டும். ஏன், அங்கே ஃபத்ஹா என்பதற்கு அர்த்தமும் கூட ஃபத்ஹ என்றால் திறந்தான் என்ற பொருள். ஆகவே ஃபத்ஹா என்று சொல்வது வாயை திறந்து மொழிவதற்குத்தான், அந்த ஃபத்ஹா என்று வாயை திறந்து மொழிவதனால்தான் ஃபத்ஹா என்று அதற்கு திறப்பது என்ற ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் அதுக்கு சூட்டப்பட்டிருக்கு. ஆகவே ஃபத்ஹா வரும் பொழுது வாய் திறந்து கதபல்லாஹு, வாயை மூடிக்கொண்டு சொல்லி பாருங்கள் கதபல்லாஹு என்று சொல்லும் பொழுது அது சொல்லி சரியாக நுணுக்கமாக பார்த்தால் அல்லது தஜ்வீத் உடைய சிஃபாத்கள் எழுத்துக்களுடைய சிஃபாத்களை படித்தவர்கள் பார்க்கும் பொழுது பெருமளவு வித்தியாசம் அங்கே ஏற்படுகிறது. அதுதான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. நாம் ஃபத்ஹா மொழியும் பொழுது வாயை திறந்து மொழிய வேண்டும். தம்மாவை மொழியும் பொழுது எப்படி வாவை மொழியும் பொழுது நாம் வாயை இரண்டு உதடுகளையும் இணைத்து வட்டமாகன முறையில் அதனை மொழிவதாக நாம் ஆரம்பத்தில் கூறினோமோ, அதே போன்று தம்மா மொழியும் பொழுது அங்கே நமது உதடுகளும் ஒன்றோடு இணைந்து அப்படியே வாவை மொழிவது போன்ற அதில் பாதி வாவை மத்துடைய வாவை மொழிவதின் பாதி, அதே போன்று நமது வாய் அப்படியே உதடுகள் ஒன்றோடு இணைந்து லக்கும். உதாரணத்தை பாருங்கள், லக்கும் லக்கும் என்று நாம் வாயை மூடிக்கொண்டு சாதாரணமாக சொன்னால் லக்கும் என்று சொல்லும் பொழுது கொம் என்று தமிழில் நாம் கோனா சொல்வதை போன்று இருக்கிறது. லக்கும் லக்கும் என்று சொல்லும் பொழுது வாய் அப்படியே உதடுகள் ஒன்றோடு இணைந்து ரவுனாக வரவேன் தும் என்று. அதே போன்று கஸ்ராவை பொறுத்தவரையில் கஸ்ராவை நாம் மொழியும் பொழுது அதனுடைய அர்த்தம் வந்து ஹஃபு, அதாவது தாழ்த்துவது என்று அர்த்தம். அதே போன்று பம்மா என்று சொல்லும் பொழுது இணைப்பது என்று அர்த்தம், உதடுகள் ஒன்றோடு இணைவது. அதனால் தான் பம்மா என்று அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கஸ்ரா என்று சொல்லும் பொழுது ஹஃப், அதாவது தாழ்த்துவதன் அர்த்தம்.
தாழ்த்துவதென்று சொன்னால் என்ன என்ன இங்கே தாழ்கிறது? நமது அதாவது வாயில் இருக்கக்கூடிய வாயை முடியும் போது கீழ் தாடை அப்படியே பணிய வேண்டும். அப்படி பணித்து முடிந்தால்தான் சரியாக அதனுடைய சப்தம் வெளிப்படுகிறது. அலைஹிம் அலைஹி என்று சொல்லும் பொழுது கீழ் தாடை கீழே பணிய வேண்டும். அதே போன்று பிஹி என்று சொல்லும் பொழுது கீழே பணிய வேண்டும். அப்படி இல்லாமல் வாயை மூடிக்கொண்டு பிஹி என்று சொன்னால் அதனுடைய சரியான உச்சரிப்பு அங்கே வெளிப்படுவதில்லை. சுக்கூனை பொறுத்தவரையில் நாம் அது எந்த எழுத்தில் சுக்கூன் வருகிறதோ அந்த எழுத்து வெளியாகக்கூடிய இடத்தில் இருந்தே அதனை நாம் மொழிய முடியும். ஆகவே இது முக்கியமான ஒரு விடயம். இதனை ஓதுவதை சரியான முறையில் அவதானித்தால், அதே போன்று ஒவ்வொரு எழுத்துக்களுடைய மொழிச்சல்களுடைய பயிற்சியை நாம் எடுத்தால் அது நமக்கு தெளிவாக புலனாகக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாடம், குர்ஆனை ஓதக்கூடிய அனைவரும் காணக்கூடியதும் அருகில் இருந்தால் உங்களிடத்தில் இங்கே எப்படி ஓதுவது என்று கேட்டு ஓதக்கூடிய ஓதக்கூடியதுமான சில முக்கியமான விடயம். அது என்ன என்று சொன்னால், அதாவது திருக்குர்ஆனில் சுக்கூன் பெற்ற எழுத்துக்கு பின் ஹரகத் பெற்ற எழுத்து வரும் பொழுது ஏற்படக்கூடிய நான்கு சந்தர்ப்பங்களும் சட்டங்கள், அதாவது ஒரு எழுத்துக்கு சுக்கூன் வந்திருக்கிறது, அதற்கு பின்னால் ஹரகத் உள்ள ஒரு எழுத்து வருகிறது. இதனை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நாம் எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் வெளியாகக்கூடிய இடங்களை பார்த்திருக்கிறோம். சில எழுத்துக்கள் ஒரே இடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்கள், சில எழுத்துக்கள் ஒரு எழுத்துக்கு சமீபத்தில் இருந்து வெளிப்படுகிறது, இன்னும் சில எழுத்துக்கள் தொண்டையின் ஆக தீர்ச்சை பகுதியில் இருந்தும், சில எழுத்துக்கள் நாவின் ஆக நுனிப்பகுதியில் இருந்தும் இப்படி தூரமாக வெளிப்படுகிறது. இப்படி எழுத்துக்களை பொறுத்தவரையில் பல விதங்களாக குர்ஆக்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அதாவது நாம் இயல்பிலே மொழியக்கூடிய எழுத்துக்கள், இப்படி நாம் மொழியக்கூடிய எழுத்துக்களுடைய வெளியாகக்கூடிய இடத்தை பொறுத்து சுக்கூன் வந்து அடுத்த எழுத்தை நாம் மொழியும் பொழுது சில எழுத்துக்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரே இடத்தில் வெளியாகக்கூடிய எழுத்துக்களாக இருக்கும் பொழுது நமக்கு சில சிரமங்கள் ஏற்படுது. ஆகவேதான் இப்படி தெளிவாக வகுத்து தந்திருக்கிறார். முதல், இது எழுத்து வெளிப்படும் இடத்திலும் தன்மையிலும் ஒன்றுபட்ட ஒரே மாதிரியான இரண்டு எழுத்துக்கள் சந்திப்பது. உதாரணத்தை பாருங்கள், ரபிஹத் திஜாரத்து என்று இருக்கிறது. ஒரு எழுத்தை நாம் நமக்கு தெரியும் ஹரக்கத் வைத்து மொழிவதாக இருந்தால் அந்த எழுத்து நமது நாவு ஒரு இடத்தில் பட்டு அந்த இடத்தை விட்டு பிரிவதில் தான் அங்கே அந்த சத்தம் வருகிறது. உதாரணமா பாருங்கள், ரபிஹத் என்று நாம் நிறுத்திவிட்டால் நாவு சேர்ந்து விடுகிறது. திஜா என்று தாவை நாம் ஹரகத் வைத்து சொல்வதாக இருந்தால் தி என்று அந்த பட்ட இடத்தில் இருந்து நாவு பிரிந்து விட வேண்டும். அப்படி பிரியும் பொழுதுதான் அங்கே ஹரக்கத்துடைய சப்தம் வெளிப்படுகிறது. இதனை நான் ஆரம்பத்தில் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம். ஆகவே இப்படி ஒரு எழுத்தை மொழிவதாக இருந்தால் நாவு ஒரு இடத்தில் பட்டு வெளிவர வேண்டும். ஆகவே ஒரே மாதிரியான இரண்டு எழுத்துக்கள் வரும் பொழுது ஒரே இடத்தில் நாவு இரு தடவைகள் பட்டு வருவது சிரமமாக இருக்கிறது. உதாரணமாக ரபிஹத் என்று சொல்லி நாவை எடுத்துவிட்டு திருப்பவும் திஜாரத்துகும் என்று சொல்வது சிரமம். ஆகவேதான் குர்ஆக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இப்படி ஒரே மாதிரியான எழுத்துக்கள், இங்கே தா சுக்கூன் பெற்ற தாவுக்கு பின்னால் ஹரகத் பெற்ற தா வந்திருக்கு, ஒரே மாதிரியான இரண்டு எழுத்துக்கள், அது வெளிப்படும் இடமும் உண்டு தன்மையும் உண்டு. இப்படி எழுத்துக்கள் வரும் பொழுது முதல் எழுத்தை இரண்டாவது எழுத்தில் இணைத்து இதகாம் என்று சொல்வார்கள், இணைத்து நாம் ஓத வேண்டும். இதற்கு அல் ஹர்ஃபான் அல் முதமாசிலான் ஒரே மாதிரியான இரண்டு எழுத்துக்கள் என்று சொல்வார். ஆகவே பாருங்கள், ரபிஹத் திஜாரத்துஹும் வல்யக்துப் பைனக், இங்கே நாம் நிறுத்தினால் வல்யக்துப் என்று கல்கலா செய்து நிறுத்துவோம். ஆனால் கல்கலா செய்வதற்கு நேரம் கிடையாது, அடுத்த எழுத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், இதனை இதுகாம் செய்ய வேண்டும். வல்யக்துப் பைனக்கும், அதே போன்று ஆகவே இதுகாம் என்று சொல்லும் பொழுது நாவு இரண்டு எழுத்துக்கள் மொழியப்படுகிறது. அங்கே ஒரே தடவையில் நாவு அந்த பட்ட இடத்தில் இருந்து மேல் பிரிகிறது, பல்லா என்று நாம் இங்கே மொழிகிறோம். ஆகவே இது முதலாவது கட்டம். இந்த தருணத்திலும் கூட முன் வரக்கூடிய ஒரே மாதிரியான எழுத்தாக இருந்தாலும் அது மத்துடைய எழுத்தாக இருந்தால் அதில் விதிவிலக்கு, அங்கே நாம் இதுகாம் செய்வது கிடையாது. பாருங்கள்,
ஃபீல் வரக்கூடிய யாவுக்கும் சுக்கூன் வந்திருக்கிறது, யூசுஃபில் வரக்கூடிய இரண்டாவதுக்கு ஹரக்கத் வந்திருக்கிறது. ஆகவே இங்கே இதுகாம் செய்வதாக நாம் மேலே பார்த்தோம். ஆனால் மத்துடைய எழுத்து ஃபி, ஏன் யாவுக்கு முன்னால் கஸ்ரா வந்திருக்கு. அதே போன்று அடுத்ததில் ஃபி யோம், அதிலும் யாவுக்கு முன்னால் கஸ்ரா வந்திருக்கு. இஸ்பிரு வ ஸாபிரு வ ராபிது வத்தகுல்லா, இப்படி வாவு வந்திருக்கிறது. வாவுக்கு பின்னால் வரக்கூடிய எழுத்துக்கு ஃபத்ஹா வந்திருக்கிறது, முதல் வாவுக்கு சுக்கூன் வந்திருக்கு. ஆகவே இந்த சந்தர்ப்பங்கள் அனைத்தும் மத்துடைய வாவாக இருப்பதனால், சுக்கூன் பெற்றிருக்கக்கூடிய எழுத்து மத்துடைய எழுத்தாக இருப்பதனால் இங்கே இத்கலாம் செய்வது கிடையாது. மாறாக மத்துடைய எழுத்து இல்லாமல் வரக்கூடிய சகல சந்தர்ப்பங்களிலும் கட்டாயமாக நாம் இத்கலாம் செய்துதான் போத வேண்டும். அடுத்த சந்தர்ப்பம் தான், ஒரே இடத்தில் இருந்து இரண்டு எழுத்துக்கள் வெளிவரும், ஆனால் அதனுடைய தன்மைகள் வித்தியாசப்படும். இது இரண்டாவது கட்டம். அதுதான் இங்கே எழுத்து வெளிப்படும் இடத்தில் ஒன்றுபட்டு சில தன்மைகளில், அதனுடைய சில தன்மைகளில் வேறுபட்ட இரண்டு எழுத்துக்கள் சந்திப்பு. உதாரணமா பாருங்கள், பத் தாலும் தாவும் வெளிப்படக்கூடிய எழுத்தும், அதே போன்று த போ வெளிப்படக்கூடிய எழுத்து இடம், சால் வெளிப்படக்கூடிய இடம், சால் வெளிப்படக்கூடிய இடம், அனைத்துமே நாம் பார்த்திருக்கிறோம். ஒரே இடம், ஆனால் அதனுடைய சில தன்மைகள் வித்தியாசமாக இருக்கு. இப்படி இருந்தால் கூட இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும், முதல் எழுத்தை இரண்டாவது எழுத்தில் நுழைய வைத்து இரண்டாவது எழுத்தை போன்றே நாம் அதனுடைய சப்தத்தை மாற்றி ஓத வேண்டும். இங்கே அது தபையன என்று ஓதினால் தப்பு. அத்தபையன, இரண்டு தாக்கள் வந்திருப்பதை போன்று. அதே போன்று ஹம்மத் பாணி, ஹம்மத் பா, இங்க ஹம்மத் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது பா என்று சொல்வது கிடையாது. ஹம்மத் பா என்று நாம் பாவாக இரண்டையும் முடியும். இங்கே என்று என் முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்துடன் இத்கலாம் செய்யப்படுகிறது என்று முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்தில் இத்கலாம் செய்யப்படுகிறது. ஆகவே இதில் இன்னொரு குறிப்பு இருக்கிறது. அதாவது முதல் வரக்கூடிய எழுத்து சுக்கூன் பெற்று வரக்கூடிய எழுத்து இரண்டாவது வரக்கூடிய எழுத்தை விட வலுப்பமான எழுத்தாக இருக்கும். அதாவது சாது மேல், நாவு மேல் அன்னத்தில் பட்டு வரக்கூடிய சாது வாது பாதா இது போன்ற எழுத்துக்களாக இருந்தால் அங்கு என்ன செய்யப்படும், இரண்டு உச்சரிப்புகளும் பாதி பாதி போன்று யூஸ் அதாவது உபயோகிக்கப்படும். உதாரணம் பாருங்கள், அஹப் என்று தாவை மொழிந்து விட்டு நாவை தூவுக்கு நாம் மாற்ற வேண்டும், அந்த இடத்திலிருந்து மாற்றி மொழிய வேண்டும். அஹப் து பசப்து ஃபர்ரத்தும் இப்படி மொழிய வேண்டும். அஹப் து பசப் இதற்கு சொல்வார்கள் அல் இத்காம் அந்நாஸ், குறைவான இத்காம், குறைவாக நாம் இணைத்து ஓதுகிறோம். ஆகவே இதனை கவனித்துக் கொள்ள வேண்டும். பல இடங்களில் இப்படி தா வந்திருக்கிறது, தாவுக்கு பின்னால் தா வந்திருக்கிறது. இப்படி வரும் பொழுது அஹத்து பசத்து என்று நாம் மொழிய வேண்டும். அடுத்ததாக எழுத்துக்கள் சமீபமாக வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் இரண்டு வந்தால் அதில் சில சந்தர்ப்பங்களில் இத்காம் செய்தும் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் இத்காம் செய்யாமலும் ஓதிருக்கிறார்கள். ஆகவே அதில் உலமாக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இதுகாம் செய்த சந்தர்ப்பம் லாமுக்கு பின்னால் ரா வருவது. பாருங்கள், குர் ரப்பி, குல் ரப்பி என்று சொல்வது கிடையாது. குர் ரப்பி நஹ்லுக்கும், நஹ்லுக்கும், இங்க காஃபும் காஃபும் ஒரே இடத்தில் இல்லை, சற்று முன்பதாக தாண்டி காஃப் வெளி வருகிறது. இப்படி இருந்தாலும் சமீபத்தில் வரக்கூடிய எழுத்துக்களாக இருப்பதனால் இதனை உலமாக்கள் இரண்டாவது எழுத்து போன்றே இதுகாம் செய்து மொழிந்திருக்கிறார். நஹ்லுக்கும் இப்படி. அடுத்ததாக ஷம்சியாவுடைய லாம் என்று சொல்வார்கள், அதாவது அல் அஷம்ஸ் தான் இருக்கும், ஆனால் இங்கே அதாவது வர்ந்திருக்கக்கூடிய 14 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எழுத்துக்கள் அனைத்திலுமே இந்த லாம் என்ன செய்ய வேண்டும், அதில் இதுகாம் செய்து மொழிய வேண்டும். அதே போன்று சுகூன் பெற்ற நூல், அதே போன்று தன்மீனுக்கு பின்னால் லாம் லாம் மீம் ராயா இந்த எழுத்துக்கள் வருவது. கல்லம் அதுல்லி, கல்லமில் சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்னால் லாம் வந்திருக்கிறது, அதுல்ல தன்மீனுக்கு பின்னால் லாம் வந்திருக்கிறது. ஆகவே இப்படி வரும் பொழுதும் உலமாக்கள் அனைவரும் இதுகாம் செய்து மொழிந்திருக்கிறார். இது சமீபத்தில் வரக்கூடிய லாமும் ராவும் வெளிப்படக்கூடிய எழுத்து, ஆஃபும் காஃபும் சமீபத்தில் வெளிப்படுகிறது. அடுத்ததாக இமாம் ஹப்ஸ் அவர்கள் இதில் சில எழுத்துக்கள் சமீபமாக வெளியாகக்கூடிய எழுத்துக்களில் சிலதையும்
அவர்கள் இகுஹார் செய்து வெளிப்படுத்தி ஓதிருக்கிறார். அதில் ஒன்றுதான் தால் துவாத். பாருங்கள், அத் அவ் சமீபத்தில் தான் இருக்கு, ஆனாலும் கூட ஃபக்கது தல்ல என்று இதுகாம் செய்வது கிடையாது. கத்தபத் சமூது, சமீபத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய மக்ரஜ்களா இருந்தாலும் இங்கே இதுகாம் செய்து முடிந்திருக்கிறார்கள். அடுத்ததாக தொலைவில் இருந்து சில எழுத்துக்கள் தொண்டையில் இருந்து வெளிவரும், இன்னும் சில எழுத்துக்கள் நாவின் நுனியிலிருந்து வெளிவரும். இப்படிப்பட்ட எழுத்துக்கள் வந்தால் அங்கே நாம் இதுகாம் செய்யக்கூடாது, தெளிவாக வெளிப்படுத்தி உதவி. உதாரணம் பாருங்கள், மண் நூனை சொல்லும் பொழுது அங்கே வாயின் தொங்கு நுனியிலிருந்து வெளிப்படுது, அது வெளிப்பகுதிக்கு சமீபமாகவும். ஆமன ஹம்சா தொண்டை குழியிலிருந்து வெளிப்படுது. அதே போன்று அன் அம்த நூன், அதுக்கு பின்னால் ஐன் வந்திருக்கிறது, அடுத்ததில் ஹா வந்திருக்கிறது, அடுத்ததில் ஹம்சா. இப்படி அடுத்தது காஃப், இப்படி கொஞ்சம் தூரமாக இருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்களாக இருந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் இதற்கு அல் ஹர்ஃபான் அல் முதபாஇதான் என்று சொல்வார்கள். தொலைவில் இருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் இப்படி வரும் பொழுது நாம் வெளிப்படுத்தி உத வேண்டும். ஆகவே மிக முக்கியமாக அல் ஹர்ஃபான் அல் முதமாசிலான், அல் ஹர்ஃபான் அல் முதஜானிசான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரே இடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய மக்ரஜ்களில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அதனை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, அனைத்து சட்டங்களும் இவ்வாறுதான். ஆகவே நாம் இன்று சிஃபாத்களில் எழுத்துக்களுடைய தன்மைகள் வெளிப்படக்கூடிய அந்த இட இதில் சில விடயங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் பல விடயங்களை நாம் சில காரணங்களை கருத்தில் கொண்டு அவைகளை விட்டு தெரிவு செய்துதான் நமது இந்த தஸ்ஹீஹுத் திலாவா பாடத்தில் சில தலைப்புகளை முன்வைத்திருக்கிறோம். ஆகவே இதில் சில சந்தர்ப்பங்களில் நாம் பேசும் பொழுது வாய் தவறாகவோ எப்படியோ ஏதாவது தவறுகள் நமது நடத்திய ஏனைய பாடங்களில் கூட வந்திருந்தாலும் அவற்றை திருத்துவதற்கு கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு இதனை நினைவு காட்டி நினைவூட்டி உணர்த்தி அதனை திருத்துவதற்குரிய வெப்சைட்டிலும் ஏனைய எங்கு பதிவில் இருந்தால் கூட அதை திருத்துவதற்கு துணை புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இத்துடன் நமது தஸ்ஹீஹுத் திலாவா வகுப்பை நாம் இன்றுடன் இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறோம். எதிர்வரக்கூடிய நாட்களில் இறைவன் அருளால் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. வல்ல இறைவன் அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையில் நாம் ஓதி அதனை வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்து சிறந்த அறியார்களாக வாழ்ந்து அறியக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக.